மின்சார வாரிய செய்திகள். மின் குறை தீர்ப்பாளர் நியமனத்திற்கு எதிர்ப்பு, ஜூன் 16 வெளியான தகவல். மின்வாரியத்தில் தலைமை பொறியாளராக பணிபுரிந்து மே 31 ஓய்வு பெற்ற கண்ணன் என்பவர் மின் குறை தீர்ப்பாளராக நியமிக்கப்பட்டதற்கு நுகர்வோர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மின் குறை தீர்ப்பாளராக இருந்த தேவராஜன் சமீபத்தில் ஓய்வு பெற்றார். அவர் பதவிக்கு புதிய நபரை தேர்வு செய்ய அரசு விண்ணப்பம் பெற்றது. மின்வாரியத்தின் திட்டமிடல் பிரிவு தலைமை பொறியாளராக பணியாற்றி மே 31 ஓய்வு பெற்ற கண்ணன் நேற்று மின் குறை தீர்ப்பாளராக நியமிக்கப்பட்டார். அவர் நேற்று ஆணைய அலுவலகத்தில் பொறுப்பேற்றார். இதற்கு முன் மின்வாரியத்திற்கு மின்சாரம் சப்ளை செய்யும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஜெரார்டு கிஷோர் என்பவர் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் இந்த ஆண்டு ஜனவரியில் பொறுப்பேற்ற கிஷோர் மார்ச்சில் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் மின்வாரியத்தில் மே 31 ஓய்வு பெற்றவர் மின் குறை தீர்ப்பாளராக நியமிக்கப்பட்டு உள்ளதால் சர்ச்சை எழுந்துள்ளது. எனவே மின்வாரியத்திற்கு தொடர்பு இல்லாத நபரை குறை தீர்ப்பாளராக நியமிக்குமாறு நுகர்வோர் அமைப்புகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. இதே போன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.